ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சாப்பாடு, ரசம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழி பொரிச்சிருக்கேன். அது எனக்கு இல்லை, என் பிள்ளைங்களுக்கு. இன்றைக்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு வச்சு சாப்பிடணும்னு ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. என்ன தொக்கு வச்சு சாப்பிட போகிறாங்க நம்ம பார்ப்போம். ஓகே, என்னம்மா தொக்கு வேணும்? நம்மக்கிட்ட வந்து 5 ஃப்ளேவர் இருக்குது, உங்களுக்கு என்ன தொக்கு வேணும்? எனக்கு பாவக்காய் தொக்கு. ஓகே, நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வந்து அவங்க வந்து பாவக்காய் தொக்கு வச்சு சாப்பிட போகிறாங்கம்மா. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பாவக்காய் தொக்கு போடுறேன், ஏன்னா அவங்க ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் தொக்கு வந்து. ஓகே, பாவக்காய் தொக்கு இன்றைக்கி வச்சு சாப்பிட போகிறாங்க. அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு முதல் பாவக்காய் தொக்கு வந்து நம்ம வச்சு நான் வந்து ரெயின் மணிக்கு ஊட்ட போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிள் சமையல் தான். பாவக்காய் தொக்கு நல்லா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து அவங்க ஊட்ட போகிறோம் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம தொக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியாளை மட்டும் சாப்பிட்றதில்ல, பிள்ளைங்களும் சாப்பிட்லாம். தொக்குலாம் வந்து பிள்ளைங்களும் சாப்பிட்லாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து கோழி பொரிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து லஞ்ச் இது தான், பாவக்காய் தொக்கு இது. ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கணும்ல, அதனால தான் என் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் தொக்கு மிக்ஸ் பண்ணிக்கட்டுவாம்மா. மிக்ஸ் பண்ணிக்காங்க. எப்படி இருக்கே?